வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்திலிருந்து வெளியாக இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 2024 வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கை தேர்தலே இப்பொழுது பேசு பொருளாக இருக்கிறது. முதன்மை பேசு பொருளாக இருக்கின்ற இந்த தேர்தல் விடயம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் இப்பொழுது தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான விடயங்கள், பொது வேட்பாளருடைய பிரச்சாரம், அந்த பிரச்சாரத்துக்கு தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய பங்கு என்ன, அவர்கள் அது சார்ந்து எவ்வாறு செயற்பட போகிறார்கள் என்கிற விடயங்களை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் தமிழரசு கட்சியினுடைய இந்த தீர்மானம் யாரை பாதித்ததோ இல்லையோ அனிருகுமரி திசநாயக்கவை கடுமையாக பாதித்திருக்கிறது. அது சார்ந்த விடயங்கள் விரிவாக பேசப்படுகின்றன. தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் அவரை பாதிக்கிறதே தவிர, தமிழரசு கட்சியினுடைய தீர்மானம் மக்களுக்கு எவ்வாறு செல்வாக்கை செலுத்தும், மக்களை எவ்வாறு திசை திருப்பும் என்கின்ற விடயங்கள் மக்களினுடைய முடிவுகளிலே தங்கியிருக்கிறது. இதே நேரத்தில் தேர்தல் தொடர்பான விடயங்கள் இந்த தேர்தலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைச்சரவை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான தீர்மானங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிப்பை தேர்தல் ஆணைக்குழு விட்டிருக்கிறது. எனவே இந்த அமைச்சரவை என்பது மக்கள் நலன் சார்ந்து, ஜனநாயகம் சார்ந்து செயற்பட வேண்டிய விடயங்கள். இவர்களே இந்த தேர்தலுக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக சொல்லப்படுகின்ற விடயங்கள் கண்டிக்கத்தக்க வேண்டிய விடயங்களாகவும், கடுமையான விமர்சனத்துக்குள்ளான விடயங்களாகவும் இருக்கிறது. இதே நேரத்தில் வெளிநாட்டு பொறிமுறையை தமிழ் மக்கள் எதிர்பார்த்து நிற்கின்ற நேரங்களிலே உள்நாட்டு பொறிமுறையிலேயே தீர்வை பெற்று தருவேன் என்கின்ற ரீதியிலே அனுருகுமரி திசநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களுக்கு தமிழ் மக்களினுடைய எதிர்ப்பு இப்பொழுது வலுவடைந்து வருவதை பார்க்க முடிகிறது. எனவே அந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்க முடியும். அதே நேரத்திலே தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. இவ்வாறான தபால் மூல வாக்களிப்பிலே அதிகளவானவர்கள் ஆர்வத்தோடு இந்த தடவை வாக்களிப்பதையும், பல்வேறு மாற்றங்களை நோக்கியதாக அவர்களது வாக்கு இருப்பதையும் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலும் ஜனாதிபதியினுடைய கூற்று ஒன்று இன்றைய தினம் ஒரு கேலிக்குரிய கூற்றாக சொல்லப்படுகிறது. காரணம், தபால் மூல வாக்களிப்பிலே அனுர முன்னிலையிலும் சஜித் பின்னிலையிலும் இருக்கிறார்கள் என்கின்ற விடயத்தை எவ்வாறு ஜனாதிபதியால் இப்பொழுது கூற முடியும் என்கின்ற விடயங்கள் அங்கே பேசப்படுகின்றன, விமர்சனங்களாக முன்வைக்கப்படுகின்றன. அது சார்ந்த விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் இணையமூடான ஏமாற்று வேலைகளும் அதிகரித்து சொல்கிறது. குறிப்பாக அவை சார்ந்த விடயங்களையும் இன்றைய தினம் விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எனவே பத்திரிகைக்குள் நுழையலாம். முதலிலே உதயன் பத்திரிகை. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, உள்நாட்டு பொறிமுறையில் தமிழருக்கு பொறுப்பு கூறல் நிறைவேற்ற அதிகாரம் ஒழிக்கப்படும், அனுருகுமர தெரிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிக்கப்படும், அத்துடன் உள்நாட்டு பொறிமுறையினூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற பொறுப்பு குரல், உண்மைத்தன்மை போன்ற விடயங்களை அமுல்படுத்துவோம் என்று ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமரி திசநாயக்க தெரிவித்துள்ளார் என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதாவது, எந்த நாடு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது, நாங்கள் இந்த நாட்டு மக்கள் அனைவருக்கும் பொதுவான ஒரு பொருளாதார திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். எமது ஆட்சியிலே இனவாதம் மதவாதம் என்பவற்றுக்கு இடமில்லை. இந்த ஒரு விடயம் வரவேற்கத்தக்க விடயம். ஒரு சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்குவது எமது இலக்கு. ஊழலை ஒழித்து வரிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை பெருக்குவது எமது நோக்கம். இதே நேரத்தில் நாங்கள் இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டியுள்ளதாகவும், குறிப்பாக சக்தி, அதாவது வலுசக்தி துறையிலே மீள் புதுப்பிக்கத்தக்க காற்று மின்சார உற்பத்தியிலே இந்தியாவுடன் இணைந்து செயற்பட வேண்டியிருப்பதாகவும், என்ஆரிலே அதானி குழுமம் முதலீடு செய்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. எமது ஆட்சியிலே நிறைவேற்று அதிகார முறைமை ஒழிக்கப்படும், வடபகுதியிலே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதுவரை எந்தவித நிவாரணமும் கிடைக்கவில்லை, உள்நாட்டு பொறிமுறையினூடாக தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற பொறுப்பு கூறல், உண்மைத்தன்மை போன்ற விடயங்களை அமுல்படுத்துவோம், இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ரணில் மற்றும் மைத்திரி அரசாங்கத்தில் முன்மொழியப்பட்ட தீர்வு திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழ் மக்கள் ரணில் மைத்திரி காலங்களிலே எடுக்கப்பட்ட தீர்வு திட்டங்களிலே சற்று ஆர்வத்தோடு இருந்தார்கள் என்கின்ற நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துவது போல அவர்களுடைய கருத்துக்கள் அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் நாடெங்கும் நேற்று தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாடளாவிய ரீதியிலே நேற்றைய தினம் ஆரம்பித்திருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. இதே நேரத்தில் ரணில் சஜித் இருவரும் இணைய வேண்டும் என மன்றாடி கேட்கிறேன் என அமைச்சர் அறிந்திக தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது. நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையும், இளைஞர்கள் மூளை செலவை செய்யப்படும்
முழுவதையும் அவர் வழிபடுத்தி இருக்கிறார். அதே நேரத்திலே அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்தும் ஒன்றுபட வேண்டும் என்று கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் எனவும் வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு தரப்பு சஜித் மற்றும் அனுரா இணைய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளையும் வைக்கிறது. அது சார்ந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்க முடியும். அதே நேரத்தில் 1989 காலப்பகுதியிலும் விடுதலை புலிகள் போராட்டத்திலும் வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். தற்போதும் இளைஞர்களை இலக்காக கொண்டு மூளைச்சலவை செய்யும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தேர்தல் தோல்வியடைந்த பின்னர் மீண்டும் போராட்டத்துக்கு செல்லவும் வீடுகளை தீயிடவும் பேசுவதாயின் அது பாரதூரமானது. முதல் நான் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்துள்ளேன், அதாவது நேற்றைய தினம் முதல் தான் சுயாதீனமாக செயற்பட தீர்மானித்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இந்த நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்ல முயற்சிக்கும் தரப்பினரை தோற்கடிக்க முடியும் எனவும் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். இதற்கான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுப்பேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே ரணில் மற்றும் சஜித் இணைவு மூலமாக இவருடைய இந்த கனவு நிறைவேறுமா என்கின்ற விடயங்களை பார்க்க வேண்டும். அதே நேரத்திலே வட்டுக்கோடையில் விபத்து, முதியோர் ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே மாதகளிலே படகு விபத்து ஒன்று ஏற்பட்டிருக்கிறது, அதன் காரணமாக ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அந்த செய்திகளுக்கும் இந்திய பத்திரிகை முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. 4 குற்றவாளிகள் மன்னார் நீதிமன்ற தாக்குதலிலே சம்பந்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு 66 கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் 10 மகள் மீது பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்ட தந்தை கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஒரு ஆசிரியர் என்பது மேலும் ஒரு துன்பகரமான செய்தியாக இருக்கிறது. எனவே தன்னுடைய 10 மகள் மீது பாலியல் துன்புறுத்தலிலே ஈடுபட்டவர் தன்னுடைய தன்னிடம் கற்க வருகின்ற மாணவர்களை எவ்வாறு வழிபடுத்துவார் என்கின்ற விடயங்கள் மேலும் அங்கே அதிர்ச்சியை ஏற்படுத்துகின்ற விடயமாக இருக்கிறது. இது இளவாலை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பெரியவளான் பகுதியிலே 10 பாடசாலை மாணவி மீது அவரது தந்தை பாலியல் ரீதியிலான துன்புறுத்தலை மேற்கொண்டு வந்ததாக இளவாலை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாணவியை மீட்ட போலீசார் மருத்துவமனை சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் தேர்தலுக்கு இடையூறாக அமைச்சரவை தீர்மானங்கள் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. ஏனைய பத்திரிகைகளில் நாங்கள் இதனை விரிவாக பார்க்க முடியும். டிக்டாக் ஆசை காட்டி புலம்பேரிக்கு போறி, பெருந்தொகை பணம் மோசடி செய்யப்பட்டிருக்கிறது. 3 பெண்கள் கைதாகி இருக்கிறார்கள். இளம்பெண்ணினுடைய டிக்டாக் வீடியோக்களை பார்த்து ஏமாற்றம் அடைந்த 52 வயதுடைய ஒருவர் 45 லட்சம் ரூபாவை பறிகொடுத்த சம்பவம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போல புலம்பேரி ஒருவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்ட விடயங்களும் இடம்பெற்றிருக்கிறது கடந்த காலங்களிலே. எனவே இவ்வாறான விடயங்களிலே பொறுப்போடு செயற்பட வேண்டியவர்களே, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களே இவ்வாறு பொறுப்பேற்ற விதத்திலே நடந்து ஏமாந்து கொள்வது வேதனை அளிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது. இதே நேரத்திலே மேலும் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய செய்தி ஒன்று முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. கைவிடப்பட்ட எண்ணை கருணை கொலை செய்யுங்கள் என்கின்ற கோரிக்கை ஒருவரால் வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெயக்குமார் என்பவரால் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. முதியோர் இல்லங்கள் அவரை புறக்கணித்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். கண்ணீரோடு அவர் இந்த கோரிக்கை கடிதத்தை அனுப்பி வைத்திருக்கிறார். நோய்வாய்ப்பட்டு ஒரு காலை இழந்து எந்த ஒரு முதியோர் இல்லத்திலும் பொறுப்பேற்கப்படாத நிலையில் உள்ள எண்ணை குறைந்தபட்சம் கருணை கொலையாவது செய்ய வேண்டும் என்றும் முதியவர் கோரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இவ்வாறானவர்களும் இந்த காலத்தில் தான் வாழ்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் இருக்கிறது. எனவே உரிய அதிகாரிகள் இது குறித்து கவனத்தோடு இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதாவது குறித்த முதியவர் மானிப்பாயில் உள்ள உதயதாரகை சனசமூக நிலையத்திலே தஞ்சமடைந்திருக்கிறார். ஒரு கால் இல்லாத நிலையில் உள்ள அவரை பொறுப்பேற்பதற்கு எந்த ஒரு முதியோர் இல்லங்களும் இதுவரை முன்வரவில்லை எனவும், இதையடுத்து கிராம மக்கள் இணைந்து கிராம அலுவலகருக்கு எழுதிய கடிதத்தின் விளைவாகவும் தொடர் நடவடிக்கை காரணமாகவும் அந்த முதியவரை பொருத்தமான முதியோர் இல்லத்தில் சேர்க்க வேண்டும் என்று J88 கிராம அலுவலகர் பிரிவிலே சிபாரிசு செய்யப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. எனவே இவை உதயன் பத்திரிகையின் முக்கிய செய்திகளாக இருக்கின்றன. தொடர்ந்து வலமுறை பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, தேர்தலில் பாதிப்பை ஏற்படுத்தினால் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விதத்திலே எடுக்கப்படும் அமைச்சரவை தீர்மானங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML
ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். சில அதிரடியான முடிவுகளையும் அவர் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையிலே இந்த அமைச்சரவை தீர்மானம் குறித்து நடவடிக்கை எடுக்கத்தான் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முறைப்பாடுகள் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் எங்களால் தேர்தல் நடைமுறைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் என தெரிவித்திருக்கக்கூடிய அவர், அமைச்சரவை தீர்மானங்கள் கிடைத்ததும் நாங்கள் தேர்தலிலே தேர்தல் நடைமுறைகளுக்கு அவை பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதை ஆராய்வோம், அவர் ஆராய்ந்து நடவடிக்கை எடுப்போம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த காலங்களிலும் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவராக இருந்திருக்கக்கூடியவர் பல்வேறு இவ்வாறான வாய்ச்சவாடுகளை விட்டு பின்னர் தேர்தலிலே அவர் தன்னுடைய கடமையில் தவறிய விடயங்களும் நாங்கள் பார்த்த விடயங்கள். எனவே இந்த தேர்தல் நேரத்திலே குறித்த தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் சரியான முறையிலே தன்னுடைய கடமையை செய்வார் என்கின்ற எதிர்பார்ப்புகள் முன்வைக்கப்படுகிறது. இந்த நேரத்திலே தபால் மூல வாக்களிப்பு தொடர்பான விடயங்கள் இன்றைய செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் பலரும் ஆர்வத்தோடு இந்த தபால் மூல வாக்களிப்பிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அதிகரிக்கின்ற தேர்தல் முறைப்பாடுகள் தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 2095 தேர்தல் முறைப்பாடுகள் இதுவரை பதிவு செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. நாட்டிலே இதுவரை இடம்பெற்றிருக்கக்கூடிய ஜனாதிபதி தேர்தல்களிலே அதிகளவான வேட்பாளர்கள் பங்கு பெற்று இருக்கக்கூடிய தேர்தலாக, வேட்பாளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் இடம் பிடித்திருக்கிறது. அதே நேரத்திலே அதிகளவான தேர்தல் முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இவ்வாறான நிலைமைகளிலே இந்த விடயங்களிலே இது குறித்து அதிகாரிகள் கவனம் செலுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு அரச ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு தொடர்பான செய்தி மக்களை தவறாக வழிநடத்த அரசாங்கம் முயல்வதாக பவுரல் குற்றம் சாட்டியிருக்கிறது. எனவே இது தேர்தல் நேரத்தில் பேசக்கூடாத ஒரு விடயம், ஆனால் பேசுகிறார்கள், பிரச்சாரங்களிலே பயன்படுத்துகிறார்கள் என குற்றம் சாட்டப்படுகிறது. அதே போல நேற்றைய பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தேர்தல் இருக்கிற நேரத்திலே விவசாயிகளுடைய சலுகை தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு தேர்தல் மீறலாக பார்க்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதாரம் சீராக உள்ளது, இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற தேவையில்லை என ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் வீட்டின் பொருளாதாரம் சீராக இல்லை என்கின்ற காரணங்களே இளைஞர்கள் நாட்டை விட்டு வெளியேற காரணமாக இருக்கிறது. எனவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்களுடைய பொருளாதாரத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு அடிப்படை விடயங்களை கூட கவனிக்க முடியாத நிலையில் இன்னும் பல உறவுகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதே நேரத்திலே தபால் மூல வாக்களிப்பை கண்காணிப்பதற்கு விசேட வேலை திட்டம் என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன. நாட்டை வங்குரோ தாக்கியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஊழல் மற்றும் மோசடிகளால் நாட்டை வங்குரோத்து நிலைக்கு கொண்டு சென்றவர்களுக்கு எதிராக தங்களது அரசாங்கத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். எனவே திரைமறைவிலே சஜித் மற்றும் ரணில் ஆகியோரை இணைக்க முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு இணைக்கப்படும் பட்சத்திலே எவ்வாறு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்கின்ற விடயங்கள் கேள்விகளாக எழுப்பப்படுகிறது. எனவே எதிர்வரும் நாட்களில் இவ்வாறான விடயங்களை நாங்கள் மிக அவதானமாக பார்க்க முடியும். இதே நேரத்திலே விஸ்வஜந்து தீண்டியதிலே புங்குடுதீவிலே கடல் தொழிலில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது. மருதார் மடத்திலே வீதி விபத்து, 4 பேர் காயம் என்கின்ற செய்திகளும் இன்றைய முன்பக்கங்களில் பதிவாகி இருக்கிறது. பரந்தனே 9 வீதியிலே 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, ஒருவர் பலி ஒருவர் படுகாயம் என்கின்ற துயர செய்தியையும் பார்க்க முடிகிறது. இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, தமிழரசுக் கட்சியுடைய தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு, இந்த நிலை உருவாகக்கூடாது அனுரகுமரர் தெரிவித்திருக்கிறார். அதாவது வடக்கு மக்களினுடைய மக்கள் பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கின்ற நிலையில் தமிழரசுக் கட்சியுடைய இந்த தீர்மானம் அந்த மாற்றத்துக்கு இடையூறாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே தனியார் தொலைக்காட்சி அரசியல் நிகழ்ச்சி ஒன்றிலே வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்களிடையே தேசிய மக்கள் சக்திக்குள்ள ஆதரவு தொடர்பிலே எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். ஒரு தரப்பு தேர்தலை புறக்கணிக்குமாறு தெரிவித்திருக்கிறது. காரணம், சஜித் பிரேமதாசாவுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகளை அங்கே கிடைக்க விடாமல் செய்வதற்கான முயற்சி என விமர்சனங்களில் தெரிவிக்கப்படுகிறது. இன்னும் ஒரு தரப்பு பொது வேட்பாளரை நிறுத்துவதாக சொல்லியிருக்கிறது. அதுவும் சஜித்தினுடைய வாக்கை உடைப்பதற்கான முயற்சி என சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு தரப்பு சஜித்துக்கு நேரடியாக வாக்களிக்கும்படி சொல்லியிருக்கிறது.
இருக்கிறது. அவ்வாறு வாக்களிக்கின்ற அந்த கட்சியினுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவர்கள் அனுரவுக்கு இந்த வாக்குகள் கிடைக்கக்கூடாது என்பதற்கான முயற்சியாக அதை செய்கிறார்களா என்கின்ற விடயங்களும் இப்பொழுது அரசியல் விமர்சனங்களில் தெரிவிக்கப்படுகின்ற விடயங்கள். இந்த நிலையில் பல்வேறு விடயங்கள் இன்றைய தினம் பேசப்படுகிறது. அதாவது தமிழரசு கட்சி சஜித்தோடு டீல் போட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த டீல் என்ன என்பதை வெளிப்படுத்த வேண்டும். குறிப்பாக 13+ கொடுப்பதாக சஜித் வாக்களித்திருந்தாராக இருந்தால் அது என்ன அந்த பிளஸ் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் என அங்கஜன் எம்பி வலியுறுத்தியிருக்கக்கூடிய விடயமும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. அதனிடத்திலே தாவடியிலே இளைஞர் ஒருவர் மீது வாள்வெட்டு இடம்பெற்றிருக்கிறது சார்ந்த செய்தி. பாவனைக்கு உதவாத உணவுப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள். புதுக்குடியிருப்பு சந்தையிலே பொது சுகாதார பரிசோதகர்களுடைய அதிரடி நடவடிக்கையால் மேற்கொள்ளப்பட்ட விடயமாக இருக்கிறது. இதனிடத்திலே தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. மகிழ்ச்சியான செய்தி கிடைத்திருக்கிறது. சஜித் இப்போதே அனுரவிடம் தோற்றுவிட்டார் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதாவது ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு ஆரம்பமாகி இருக்கிறது. அது தொடர்பான நச்செய்திகள் கிடைத்து வருவதாக தெரிவித்திருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாட்டை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்துக்காக தமது வாக்குகளை பயன்படுத்த அனைத்து அரச உத்தியோகத்தர்களும் தன்னுடைய நன்றியை, அதாவது இந்த நாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லது நாட்டை நல்ல பாதையில் கொண்டு செல்வதற்கு முயற்சி எடுக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கு தனது நன்றியை தெரிவிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே இது சார்ந்த விடயங்களும் இப்பொழுது விமர்சனங்களுக்குரிய விடயங்களாக இருக்கிறது. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்திய ஜோதிடர் ஒருவருடைய புதிய கணிப்பு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலே 3 வேட்பாளர் வெற்றி பெற்றால் அது நாட்டுக்கு பாதகமாக அமையும் என இந்திய ஜோதிடர் ஒருவர் கணிப்பொன்றை வெளியிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ரணில் என்பது 3 இருக்கிறது, சஜித் என்பது 3 இருக்கிறது, அனுர என்பது 3 இருக்கிறது. எனவே இதில் எதை சொல்ல போகிறார் அவர் என்பது இன்னமும் மயக்க நிலையிலே இருக்கிறது. அதே நேரத்திலே படகு கவிழ்ந்து விபத்து, ஒருவரை காணவில்லை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது மாதகல் பகுதியிலே இந்த துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. நாகராசா பகீரதன் வயது 21 என்கின்ற இளைஞனை இவ்வாறு காணாமல் போயிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்களிக்கின்ற வாய்ப்பை இழந்திருக்கின்ற 16 இளைஞர்கள் வெளிநாடுகளில் வாழ்வோர் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வெளிநாடுகளில் வாழக்கூடியவர்களுடைய வாக்குகள் தேர்தலிலே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற விடயங்கள் நாங்கள் கடந்த தேர்தலிலே இது தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். அதே நேரத்தில் யாழ் மாவட்டத்திலே விசேட தேவையுடைய 262 நபர்களுக்கு விசேட அடையாள அட்டை என்கின்ற செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மிருசுவில் படுகொலை தொடர்பான விடயங்கள். ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்கு எதிரான மனு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2025 ஜனவரி 15 அது பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ராணுவ அதிகாரி சுனில் ரத்நாயக்கவுக்கு ஜனாதிபதி மன்னிப்பை வழங்கியமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுக்கள் 2025 ஜனவரி 15 பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே மாகாண சபை தேர்தல் இழுத்தடிப்புக்கு கட்சிகளே பிரதான காரணம் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்றம் சாட்டியிருக்கிறார். அவ்வாறு இழுத்தடிப்பு செய்யக்கூடிய அளவுக்கு தமிழ் கட்சிகளுக்கு செல்வாக்கு இருக்கிறதா என்கின்ற கேள்விகளும் எழத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் ஜனாதிபதி தேர்தலிலே இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போட்டி உதய கமன்பில கருத்து என்கின்ற செய்தியும் தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகிய இருவரும் ஒன்றிணைக்கின்ற ராஜதந்திர திட்டத்தை சக்தி வாய்ந்த நாடுகள் அமுல்படுத்தி வருவதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதனிடத்திலே இலங்கையின் 9 ஜனாதிபதிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாடம். மன்னாரிலே தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரன் தெரிவிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சிதறி கிடக்கின்ற தமிழ் தேசிய கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்கத்துடன் தமிழ் பொது வேட்பாளர் ஜனாதிபதி தேர்தலிலே களமிறக்கப்பட்டுள்ளார் என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் என்னை கொல்வதற்கு அல்லது சிறையில் அடைக்க சதி திட்டம் தீட்டப்படுவதாக முஜீவ் ரஹ்மான் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தமிழரசு மற்றும் தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய அவர்கள் அரியநேந்திரனுக்காக பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய விடயங்கள். மட்டக்களப்பிலே நேற்று மேடையேறி இருக்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநேசன், தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் அருண் தம்பிமுத்து ஆகியோர் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு ஆதரவாக நேற்று பிரச்சாரத்திலே ஈடுபட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் நாடு முழுவதிலும் நேற்று தபால் மூல வாக்களிப்பு, இன்றும் நாளையும் அது தொடரும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டு
மன்னிக்கவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழருடைய ஜனநாயக போராட்ட வழியிலேயே தமிழ் பொது வேட்பாளர் ஸ்ரீநேசன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயமும், பிரசித்தி பெற்ற தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலய பெருந்திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருக்கிறது. குறித்த கொடியேற்ற புகைப்படத்தோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் படகு கவிழ்ந்து விபத்து, இளம் மீனவர் மாயம், ஒருவர் காப்பாற்றப்பட்டார், மாதகளிலே துயர சம்பவம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. பொது வேட்பாளர் விவகாரம் பாடமாக அமைய வேண்டும், மன்னாரில் அரியநேந்திரன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். அரசு ஊழியர்களை தவறாக வழிநடத்த முயல்கிறது அரசு, பவுரல் அமைப்பு குற்றம் சாட்டியிருக்கிறது. தங்கம் போதைப் பொருள் கடத்தல், கிளி யாழ்வாசிகள் மூவர் பெங்களூரிலே கைதாகி இருக்கிறார்கள். சைவ தமிழுக்கு சங்கு, சைவ தமிழர் சங்குக்கு வாக்களிக்க வேண்டும், மரவன் புலவ் சச்சிதானந்தன் வேண்டுகோள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சைவ தமிழரும் வாக்களிக்க வேண்டும், அதை சங்கு சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும், இரண்டாவது மூன்றாவது விருப்பு வாக்கை எவருக்கும் அளிக்க வேண்டாம் என ஈழம் சேனை அமைப்பின் தலைவர் மரவன் புலவ் சச்சிதானந்தன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. இன்றைய பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக தரப்பட்டிருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகை உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்ட் என்னோட கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.